விரைவு செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் உத்தி குறித்து விவாதிக்கவும் காங்கிரஸ் கட்சிக்கு நிரந்தர தலைவரை நியமிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்த அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நேற்று தொடங்கியது. காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் 3 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா வதேரா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். அண்மையில் முடிவடைந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் தோல்வி குறித்தும் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நாடு முழுவதும் கட்சியை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் ஏற்றுமதி ஏப்ரல் மாதத்தில் 30.7% அளவுக்கு அதிகரித்து 40 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் நாட்டின் ஏற்றுமதி அளவு 30.75 பில்லியன் டாலர் அளவிலேயே இருந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு பொருட்கள், ரசாயன பொருட்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி காரணமாக இந்த ஏற்றுமதி சாதனை நிகழ்த்த முடிந்ததாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 9வது வாசனை திரவிய கண்காட்சியை மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மிளகு, ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் அமைக்கப்பட்ட அலங்கார வளைவு, யானை தந்தம், உழவர் மாதிரி படிவம், பழங்குடியினர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் 35 அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறையின் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் நவாஸ்கனி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 46 பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு முடிவடைந்த பணிகள் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறியப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தொழிலியல் நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை கூடங்களில் அரசு முதன்மை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஆய்வு மேற்கொண்டார். கைத்தறி துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 188 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், 51 விசைத்தறி நெசவாளர் சங்கங்களில் உற்பத்தி செய்யப்படும் தலையணை உறைகள், சால்வைகள், காட்டன் சேலைகள் உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு செயல்பட்டு வரும் காட்சி அறையுடன் கூடிய விற்பனை கூடம் மற்றும் உற்பத்தி கூடங்களை பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி, கைத்தறித்துறை அதிகாரிகள், நெசவாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் இறுதி தேர்வுகள் முடிவடைந்து 1 முதல் 9வது வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் வரும் 20ஆம் தேதி வரை பள்ளிக்கு வர வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சார்பில் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 9வது வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்கிய போதிலும் விடைத்தாள் திருத்தம், மதிப்பெண் கணக்கீடு உள்ளிட்ட அலுவல் சார்ந்த பணிகளை கவனிக்க வேண்டியுள்ளதால் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் மே 20ஆம் தேதி வரை கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திபோராவில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பிரார் பகுதியில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் அண்மையில் காஷ்மீரி பண்டிட் ராகுல் பட் கொலையில் தொடர்புடையவர்கள் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர்.